நிறுவுகின்றார்கள் அந்த அரசனுடைய தலைமையிடமாக மஸ்ஜி நபவி பள்ளிவாசலை அமைக்கின்றார்கள் முஸ்லிம் சமுதாயத்திற்கு தேவையானது முஸ்லிம் சமுதாயமும் பிற மக்களுக்கும் தேவையான எல்லாவற்றையும் முடிவு செய்யக்கூடிய தலைமையிடமாக மஸ்ஜி நபவி பள்ளிவாசல் உருவாக்கப்படுகின்றது கட்டமைக்கப்படுகின்றது அந்த பள்ளிவாசலின் உள்ளே அந்த ஆட்சியை நிர்வகிப்பதற்கு ஆட்சியை நடத்துவதற்கு தேவையான எல்லா கட்டமைப்புகளும் உருவாக்கப்படுகின்றது பெருமானா ரசூலுல்லாஹி சல்லாஹூ செல்லம் அவர்களுடைய நபித்துவ வாழ்வு என்பது பதிமூன்று ஆண்டுகள் மக்கா வாழ்வு ப பத்தாண்டுகள் மதீனா வாழ்வு ஆக மொத்தம் நபித்துவ வாழ்வு இருபத்தி மூன்று ஆண்டுகள் இந்த இருபத்தி மூன்று ஆண்டுகள் காலத்தில் ஹசரத் ரசூலுல்லாஹி சல்லல்லா அலேசல்லம் அவர்களோடு இந்த இருபத்தி மூன்று ஆண்டு காலமும் நடைபெற்ற எல்லா நிகழ்வுகளிலும் உமர் அலிலாஹூ அன்பு அவர்கள் பங்களிப்பு செய்திருக்கிறார்கள் நடைபெற்ற அத்துணை போர்களிலும் ஹசரத் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்களோடு தோளோடு தோல் நின்று இஸ்லாமிய மார்க்கத்திற்காக முஸ்லிம் உம்மத்திற்காக போராடி இருக்கிறார்கள் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அதற்கு அடுத்ததாக உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இரண்டாவது ஜனாதிபதியாக உருவாக இருக்கக்கூடிய ஜனாதிபதி உமர் அவர்கள் பெருமானா ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்களோடு தோளோடு தோல் நின்று அத்துணை போர்களிலும் கலந்திருக்கிறார்கள் இன்ஷா உமர் அலி அல்லாஹ் அவர்கள் ஜனாதிபதியாக உருவாகக்கூடிய அந்த சம்பவமும் உருவாகி அவர்கள் என்னவெல்லாம் செய்திருக்கிறார்கள் அடுத்தடுத்த காலங்களிலே நடைபெற்றிருக்கக்கூடிய சம்பவங்களையும் இன்ஷா அல்லா நாளை முதல் பார்ப்போம் அஸ்லாம் அலைக்கும் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே அஸ்லாமு ரஹமத்துல்லாஹோ பரக்காத்துகோ புனிதமிக்க இந்த ரமலான்வாதத்தினுடைய அதிகாலை பொழுதில் ஜனாதிபதி ஓமர் அலி அல்லாஹூ அன்கு என்ற இந்த நிகழ்ச்சியின் மூலமாக ஹசரத் உமர் அலி அன்கு அவர்கள் ஆட்சி தலைவராக பொறுப்பேற்ற அந்த பத்தாண்டு காலத்தில் இஸ்லாமிய அரசனுடைய ஜனாதிபதியாக பொறுப்பேற்ற அந்த பத்தாண்டு காலத்தில் நடைபெற்றிருக்கக்கூடிய பல்வேறு சரித்திரம் புகழக்கூடிய சம்பவங்களை பார்க்க இருக்கின்றோம் பார்த்து வருகின்றோம் அந்த வகையில் ஹசரத் ரசூலுல்லாஹி சல்லாஹூ அலைஹ் வல்லாம் அவர்கள் புலம்பெயர்ந்து வந்து மதினாவில் ஒரு இஸ்லாமிய அரசை அமைத்ததற்கு பிறகு அவர்களுடைய நபித்துவ வாழ்வான இருபத்தி மூன்று ஆண்டு காலத்தில் இந்த இன்றைக்கு இருக்கக்கூடிய ஜிசிசி என்று சொல்லக்கூடிய இந்த ஆறு அரபு நாடுகள் ஒருங்கிணைந்த பிராந்தியம் இருக்கு பாருங்க அரேபிய பிராந்தியம் மாத்திரம் இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்ட மக்களாக மாறியிருந்தது இந்த ஜிசிசி கண்ட்ரிஸ் இன்னைக்கு ஆறு அரபு நாடுகளை ஒருங்கிணைந்த அரேபிய அந்த பிராந்தியம் மாத்திரம்தான் இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டதாக இருந்தது நபி சொல்லாஹு அலைவசல்லம் அவர்களுடைய காலத்திற்கு பிறகு முதல் கலீஃபாவாக பொறுப்பேற்று கொண்ட அபுபக்கர் சித்திக் ரலியுல்லாக ஒன்போ அவர்களுடைய ஆட்சி காலம் என்பது இரண்டாண்டு காலம் அந்த இரண்டாண்டு காலத்தில் ரசூலுல்லாஹி சூளுல்லாயி சல்லல்லாஹூ அலைவசல்லம் அவர்களுடைய மறைவிற்கு பிறகு தோன்றிய பூசல்களை சில சிக்கல்களை நிறைய பேர் நான் நபி அவங்க வஃத்தாயிட்டாங்க இனிமே நான் தான் நபி என்று அந்த நபித்துவத்தை தங்களுக்கான அடையாளமாக பயன்படுத்தி கொண்ட அந்த ஒரு சிலரை அடக்குவதிலேயே தோன்றிய உட்பூசல்களை களைவதிலேயே அதை கட்டுக்குள் கொண்டு வருவதிலேயே அபுபக்கர் சித்திகர் அலியுல்லா அவர்களுடைய இரண்டாண்டு ஆட்சி காலத்தில் மிக முக்கிய நிகழ்வாக அந்த நிகழ்வுகள் இருந்தது அதை எல்லாவற்றையும் கட்டுக்குள் கொண்டு வந்து ஒரு முறைப்படுத்தினார்கள் அதன் பிறகு எல்லை ஓரங்களிலே ரசூலுல்லாஹி ரசூலுல்லாயி சல்லுல்லாஹூ அலையூசல்லாம் அவர்கள் மரணித்து விட்டார்கள் அவர்களுக்கு பிறகு அந்த அந்த சிறு குழுவை துவக்கத்திலேயே அடக்கிவிட வேண்டும் என்ற துடிப்போடு இருந்த அரேபியாவிற்கு வெளியே இறந்த இருந்த இரண்டு பேரரசுகள் ரொம்ப முக்கியமான கவனிக்க வேண்டியது இதிலிருந்து தான் அப்போ என்ன அப்படின்னு சொல்லிச்சுன்னா அன்றைய அரேபியாவினுடைய வெளியே இருந்த அன்றைய அரேபியாவை தவிர்த்து அதற்கு அருகிலேயே அதனுடைய ஓரங்களில் இருந்த இரண்டு மாபெரும் பேரரசுகள் இருந்தது ஒன்று பாரசீக பேரரசு மற்றொன்று ரோம பேரரசு இந்த இரண்டு பேரரசுகளும் துவக்கத்திலேயே அரேபியாவினுடைய அந்த பகுதியிலே உருவாகி இருக்கக்கூடிய இந்த குழுவை துவக்கத்திலேயே அடக்கிவிட வேண்டும் என்று முயற்சிகள் எடுத்து அந்த எல்லை அவர்களுக்கு ஆதரவான குழுக்களை வைத்து அரபு மக்களுக்கு அதாவது முஸ்லிம்களுக்கு இடையூறு ஏற்படுத்தி கொண்டு சிறு சிறு போர்களிலே ஈடுபடுவது கொள்ளையடிப்பது போன்ற சிக்கல்களை ஏற்படுத்தி கொண்டிருந்தார்கள் இதெல்லாம் அபுபக்கர் சித்திக் அலியல்லாக அவர்களுடைய காலத்தில் நடைபெற துவங்கியது அந்த நேரத்தில் ஒரு சிறு சிறு படையை அனுப்பி அந்த எல்லையோரங்களிலே இருக்கக்கூடிய ஏற்பட்டிருக்கக்கூடிய பிரச்சனைகளை அபுபக்கர் சித்திக் அலியல்லாக அவர்கள் அடக்கி கட்டுக்குள் கொண்டு வந்தார்கள் இந்த நேரத்தில் அவர்களுக்கு வயது மூப்பின் காரணமாக நோய்வாய்ப்பட்டார்கள் நோய்வாய்ப்பட்டு இனி நாம் பிழைக்க முடியுமா என்ற சந்தேகம் அவர்களுக்குள்ளே எழுந்தபோது நமக்கு அடுத்ததாக தமக்கு அடுத்ததாக இந்த இஸ்லாமிய பேரரசை பொறுப்பெடுத்து நடத்தக்கூடிய ஒரு வலிமையான தலைவரே தேர்வு செய்ய வேண்டும் என்று நெருக்கடி ஏற்படுகின்றது அபுபக்கர் சித்திக்கு அலியல் அவர்களுக்கு ஏன்னா சுற்றி நடக்கக்கூடிய சம்பவங்களும் முஸ்லிம்களுக்கு மத்தியிலேயே ஒரு கட்டுக்குள்ள கொண்டு வரக்கூடிய ஒரு இரும்பு கரம் வலிமையான ஒரு ஒரு தலைமையினுடைய தேவை ஏற்படுகின்றது அந்த தேவையை உணர்ந்த அபுபக்கர் சித்திகர் அலியுள்ளாஹன்கு அவர்கள் தங்களுடைய சக தோழர்களிடம் அவர்கள் ஆலோசனை செய்கிறார்கள் யாரை கொண்டுட்டு வரலாம் அடுத்தது வந்து யாரை கொண்டுட்டு வரலாம் அப்படின்னு சொல்லும்போது நிறைய பேர் நிறைய பேர் வந்துட்டு உமர் அழியுள்ளாக ஒன்பு அவர்களை ஆஹ் மைய புள்ளியாக அவர்களை மையமிட்டு அவர்களை பாயிண்ட் அவுட் பண்றாங்க உமர் அழியுள்ளாக உன்கோ அவங்க தான் பொருத்தமானவங்க அப்படின்னு சொல்லி இதற்கு ஏராளமாக ஏற்கனவே ஹசரத் ரசூலுல்லாஹ் சல்லல்லாஹூ அலைவசல்லம் அவர்களோடு இருக்கின்ற போது நடைபெற்றிருக்கக்கூடிய பல்வேறு நிகழ்வுகளையும் பல்வேறு அறிவிப்புகளையும் உமர் அழியுல்லாஹோ அவர்கள் மூலமாக அவர்களுடைய வார்த்தைகளுக்கு அங்கீகாரம் அளிப்பது போன்று இறக்கப்பட்ட வசனங்களையும் மேற்கோள் காட்டி அபுபக்ர சித்திக் அலியுல்லாஹோ அவர்களிடம் கூறுகின்றார்கள் அதே நேரத்தில் ஒரு சில நபித்தோழர்கள் உமர் வந்து ரொம்ப கடுமையான நபராக இருக்கிறார் அதாவது அவ்வளோ இலகுவான மென்மையான குணமுடையவர் இல்லை ரொம்ப ஹார்டாக ஹேண்டில் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லி அதையும் எச்சரிக்கை செய்யக்கூடியவர்களாக மூத்த நபித்தோழர்களில் ஒரு சில பேர் இருந்தாங்க இது எல்லாத்தையும் அனாலிஸ் பண்ணி ஒரு முடிவுக்கு வந்து அபுபக்கர் சித்திக்கு அலியல்லாக அணுக அவர்கள் ஒரு சாசனத்தை ஒரு கடிதத்தை மரண சாசனம் என்று சொல்லக்கூடிய அந்த கடிதத்தை எழுதினார்கள் எழுதி அந்த கடிதத்தை உதுமான் அவர்களிடம் ஒப்படைத்து மக்களையெல்லாம் திரட்டி அந்த கடிதத்தை வாசித்து காட்டுங்கள் என்று உதுமான்றியல்லாக ஒன்போ அவர்களுக்கு உத்தரவு பிறப்பிக்கின்றார்கள் மரண சாசனம் அந்த கடிதத்தில் என்ன எழுதப்பட்டிருந்தது இறை மறுப்பாளர்கள் நம்பிக்கையாளர்களாக மாறும் தருணம் இது பாவி ஒருவன் அல்லாஹுவின் மீது நம்பிக்கை கொள்ளும் நேரம் இது நான் உமர் இபுல் ஹத்தாவை உங்களின் கலீஃபாவாக எனக்கு பிறகு உங்களின் கலீஃபாவாக நான் நியமிக்கின்றேன் நான் அவரை நியமிப்பதில் உங்கள் நலனையே முழுமையாக மனதில் கொண்டிருக்கிறேன் அவர் நம்பிக்கையாகவும் நீதியாகவும் நடப்பார் என்று நம்புகிறேன் ஆனால் மறைவானவை பற்றி எனக்கு எதுவும் தெரியாது அவரின் நடவடிக்கைகள் அனைத்திற்கும் ஒவ்வொரு முஸ்லிமும் பொறுப்பானவர் என்று அந்த கடிதத்திலே எழுதப்பட்டிருந்தது அந்த கடிதம் உதுமான் அலியல்லாஹூ அன்பு அவர்கள் மூலமாக மக்களிடையே வாசித்து காட்டப்பட்டது மூத்த நபித்தோழர்கள் உமர் அலியுல்லாக அவர்களிடம் பையத்து செய்து அவர்களை அமீருல் மூமினாக இஸ்லாமிய அரசனுடைய ஜனாதிபதியாக இரண்டாவது ஜனாதிபதியாக ஏற்றுக்கொண்டார்கள் மூத்த நபித்தோழர்களுக்கு பிறகு அடுத்ததாக முஸ்லிம் உம்மத்து அனைவரும் அங்கு கூடியிருந்த மக்கள் அனைவரும் உமர் அலியுல்லாஹோ அன்கு அவர்களிடம் பையத்து செய்தார்கள் ஹசரத் ரசூலுல்லாஹி சல்லாஹூ செல்லம் அவர்களோடு உமர் அழியல்லாக அன்கோ அவர்கள் வாழ்ந்த காலத்தில் மக்காவிலும் சரி மதினாவிலும் சரி அவர்களுக்கு இடையிலான உறவுகளும் அவர்களுக்கு பிறகு அபுபக்கர் சித்திக்கு அழியல்லாக அன்கோ அவர்களை கலீஃபாவாக அடையாளம் காட்டக்கூடிய பல்வேறு நிகழ்வுகள் நடைபெற்றதும் அபுபக்கர் சித்திக்கு அழியல்லாக ஒன்போ அவர்களுக்கு பிறகு உமர் அழியல்லாக அன்கோ என்று அடையாளப்படுத்தக்கூடிய அளவிற்கு பல்வேறு சம்பவங்கள் ஹதீசுகள் பதிவாகி இருக்கிறது பல்வேறு சம்பவங்கள் வரலாற்றிலே நடைபெற்றிருக்கிறது பெருமானார் ரசூளுல்லாயி சொல்லல்லாஹு செல்லம் அவர்கள் அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு அவையில் ஒரு மனிதர் வருகின்றார் அவர் வந்து அவர் சொல்கிறார் நான் ஒரு கனவு கண்டேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறார் யாரை சூழல்லா நான் ஒரு கனவு கண்டேன் என்ன கனவு நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அப்போ சொன்னாங்க ஒரு வானிலிருந்து ஒரு தட்டு வருகின்ற அதாவது தராசு வருகின்றது வானத்திலிருந்து ஒரு தராசு வருகின்றது அந்த தராசிலே உங்களை ஒரு புறமும் அபுபக்கர் சித்திக்கு அலியல்தாக உண்கு அவர்களை ஒரு பக்கம் அமர்கின்றார்கள் நீங்கள் அமர்கின்றீர்கள் அமர்கின்ற போது உங்களுடைய தராசு உங்கள் பகுதியில் இருக்கக்கூடியது அமுங்குகின்றது அதனுடைய சுமையின் காரணமாக நபி நபி என்ற அந்த சுமையின் காரணமாக அந்த உன்ன அந்த உன்னதமான மேன்மையின் காரணமாக நீங்கள் கணக்கின்றீர்கள் அதற்கு பிறகு அபுபக்கர் சித்திக்கு அழியல்லாக உண்கு அவர்களும் உமர் அழியல்லாக வண்குவ அவர்களும் அதிலே அமர்கின்றார்கள் அபுபக்கர் சித்திக் அலியல்லாக அன்ஹு அவர்கள் புறத்தில் இருந்த அந்த தட்டு கணக்கின்றது அதற்கு பிறகு உமர் அழியல்லாக அன்ஹு அவர்களும் உதுமான் அழியல்லாக அன்ஹு அவர்களும் அமர்கின்றார்கள் உதுமான் உமர் அழியல்லாக அன்ஹு அவர்கள் புறத்தில் இருந்த அந்த தட்டு கனத்து கீழே இறங்கின்றது என்று சொன்னபோது பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புன்னகைத்தார்கள் பல்வேறு சம்பவங்கள் அந்த மாதிரி வந்திருக்கிறது பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் இறை தூதர்கள் இறைவனோடு அல்லாவோடு நெருக்கமான நேரடி தொடர்பில் இருக்கக்கூடியவர்கள் இறை தூதர்கள் இறை தூதர்கள் அல்லாத மனிதர்களோடு நெருக்கமாக வரக்கூடிய அல்லாவோடு நெருக்கமாக வரக்கூடியவர்களில் நான் உமரை காண்கின்றேன் என்று ஹசரத் ரலி அஹ் ஹசரத் ரசூலுல்லாஹி சல்லுல்லாஹு அலி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் உமர் வருகின்ற பாதையில் ஷைத்தான் வரமாட்டான் மாற்று பாதையில் செல்லுவான் என்று பல்வேறு சம்பவங்கள் உமர் அலி அல்லாஹ் அவர்கள் குறித்து அவர்களுடைய அல்லாவுடைய மார்க்கத்திற்கும் பெருமானாரோடு பெருமானார் ரசூலுல்லாய் செல்லல்லாஹ் வளைவசல்லம் அவர்களோடு தோளோடு தோல் நின்று இணைந்து போரிட்டதற்கும் அவர்கள் வாழ்வோடு இணைந்து நின்றதற்குமான பல்வேறு அங்கீகாரம் அடுத்த தலைவர் இரண்டாவது கலீஃபா என்று அடையாளப்படுத்தக்கூடிய அளவிற்கான பல்வேறு நிகழ்வுகளை வரலாறு பதிவாக்கி வைத்திருக்கிறது ஆக பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு இரண்டு வகையில் அவர்களுடைய மூத்த தலைமுறையிலே ஹசரத் ரசூலுல்லாய் சல்லல்லாஹு வலைவசல்லாம் அவர்களுடைய முன்னோர்களில் பரம்பரையில் எட்டாவது தலைமுறையில் இணைந்திருக்கக்கூடிய ஜனாதிபதி உமர் அலியல்லாஹ அவர்கள் மீண்டும் அவர்களோடு பெருமானாரோடு குடும்ப ரீதியாக இரத்த உறவாக குடும்ப ரீதியாக சம்பந்தம் செய்து கொள்வதிலே உமர் அழியல்லாஹோ அவர்களுடைய மகளை பெருமானா ரசூலுல்லாய் சல்லல்லாஹு செல்லம் அவர்களுக்கு திருமணம் முடித்து கொடுத்திருக்கிறார்கள் பெருமானா ரசூலுல்லா சல்லா அலிசல்லாம் அவர்களுடைய பேத்தியாக இருக்கக்கூடிய உம்முகுல்சூம் அலியல்லாஹா அவர்களை அதில் உமர் அலியல்லாஹோன்கோ அவர்கள் திருமணம் செய்திருக்கிறார்கள் இந்த வகையில் இரத்த உறவோடு அகல் பைத் என்று சொல்லக்கூடிய பெருமானாருடைய குடும்பத்தாரோடு பின்னி பிணைந்த இரத்த உறவாக உமர் அலியல்லாஹோன்கு அவர்கள் இரண்டாவது கலீஃபாவாக அபுபக்கர் சித்தீக் அலியல்லாக வன்கோ அவர்களுக்கு பிறகு இஸ்லாமிய அரசு அரசினுடைய தலைமை பீடாதிபதியாக பொறுப்பேற்றுக் கொள்கின்றார்கள் அவர்களுடைய ஆட்சி காலம் என்பது திரும ஜனாதிபதி உமர் அலியல்லாக ஒன்கோ அவர்களுடைய ஆட்சி காலம் என்பது பத்தாண்டு காலம் அதாவது ஆகஸ்ட் மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி அறுநூத்தி முப்பத்தி நாலிலிருந்து ஆகஸ்ட் மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி அறுநூத்தி முப்பத்தி நான்கிலிருந்து மூன்றாம் தேதி நவம்பர் மூன்று அறுநூத்தி நாற்பத்தி நாலு வரையிலும் அதாவது பத்தாண்டு காலம் இஸ்லாமிய குடியரசனுடைய கலீஃபாவாக ஜனாதிபதியாக ஜனாதிபதி உமர் அலியல்லாஹூ அவர்கள் பொறுப்பேற்றுக்கொண்டார்கள் கொண்டார்கள் அதிலும் அதோடு சேர்ந்து சுப்ரீம் கமாண்டர் ஆஃப் தி ஆர்ம்டு ஃபோர்சஸ் சுப்ரீம் கமாண்டர் ஆஃப் தி ஆர்ம்டு ஃபோர்சஸ் ஆஃப் இஸ்லாமிக் ஸ்டேட் இஸ்லாமிய அரசனுடைய ஒருங்கிணைந்த இராணுவத்தினுடைய தலைமை தளபதியாகவும் உமர் அலியுல்லாஹோ அன்கு அவர்கள் பொறுப்பேற்றுக் கொண்டார்கள் ஜனாதிபதி ராணுவ தலைமை தளபதி இந்த இரண்டு பொறுப்புகளையும் ஜனாதிபதி உமர் அலியுல்லா அவர்கள் அடுத்து வந்த பத்தாண்டு காலத்தில் எப்படி நிறைவேற்றி இருக்கிறார்கள் அந்த நிறைவேற்றுதலில் இருக்கக்கூடிய வழிமுறைகள் என்ன திட்டங்கள் என்ன கொள்கைகள் என்ன அதனால் ஏற்பட்டிருக்கக்கூடிய பலன்கள் என்ன உலக வரலாற்றிலே அது எவ்வாறு பாடமாக படிப்பினையாக பதியப்பட்டிருக்கிறது என்பது குறித்து ஒவ்வொரு சம்பவமாக இன்ஷா அல்லா இனி வரக்கூடிய நாட்களில் பார்ப்போம் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹே வரகாத்து